ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் சேனல், தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆர்சிபி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அவங்களோட மிடில் ஆர்டர் தான். ஸோ அந்த ஒரு மிடில் ஆர்டரை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இப்போ ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராக்டிசேஷனையும் அந்த ஒரு பிளேயருக்கு ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துட்டு வராங்க. அப்படி ஆர்சிபி வந்துட்டு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, யாருக்கு வந்து ப்ராக்டிஸ் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட விஷன் லெவன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ விஷன் லெவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பரான ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் 200 மேற்பட்ட கான்டெஸ்ட்டாக ஒரே கிளிக்கில் உங்களோட ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் விஷன் லெவனில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் இருந்து மல்டிபிள் ஜாயினிங் கான்டெஸ்ட்டு, பவுலிங் ஃபேண்டசி, பேட்டிங் ஃபேண்டசி அப்படின்னு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் சைன் இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 போனஸும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் ஆட் பண்ணி ஜாலியாக வந்து விளாண்டுக்கலாம். அண்ட் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது விஷன் லெவனில் என்ட்ரி ஃபீஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. மினிமம் நீங்கள் வந்து 60 கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேண்டஸியும் அவைலபிளாக இருக்குது, மறக்காம அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹிபால் ராம்ரூரை தான் வந்துட்டு பிரைமரி பிளேயரை வச்சிருக்காங்க. ஸோ மஹிபால் ராம்ரூருக்கு இனாஃப் சான்சஸ் கொடுத்தாச்சு. ஸோ அவர் வந்துட்டு அவரை வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு சுயேஷ் பிரபுதேசாய்க்கு தான் வந்து மிடில் ஆர்டர் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. சுயேஷ் பிரபுதேசாயை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷராக யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம முதல்லே வந்து சொன்னது தான், சுயேஷ் பிரபுதேசாயை கண்டிப்பாக வந்து ப்ரொமோட் பண்ணி மிடில் ஆர்டரில் ஆட வச்சோம் அப்படின்னா அது ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்காக சுயேஷ் பிரபுதேசாயை வேறு லெவலில் ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுயேஷ் பிரபுதேசாய்க்கு வந்துட்டு பவுலிங் ட்ரைனிங்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது டோட்டலாக வந்து ஆர்சிபியோட ஒரு நியூ இனோவேட்டிவ் பிளானை வந்து காட்டுது. சுயேஷ் பிரபுதேசாயை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல 9 மேட்சஸ் விளாண்டு 96 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. ஸோ எட் டு பி ப்ரூவ், ஸோ அதிக மேட்சஸ் விளாடலை. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அவருடைய ஃபேஸ் ஆஃப் த கரியரே வந்து மாறும். ஸோ அதுவும் வந்து ப்ராக்டிஸ் செஷனில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அதை எப்படி வந்து கேப்டன் அண்டர்டேக் பண்ணி அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இனாஃப் சான்சஸ் வந்து கண்டிப்பாக மஹிபால் ராம்ரூருக்கு கொடுத்தாச்சு அப்படிங்கிறது உண்மை. ஒரு சிலர் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா மஹிபால் ராம்ரூர் அவரை வந்து ப்ரூவ் பண்ணுவார் மிடில் ஆர்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் செகண்ட் ஹாஃபுக்கும் வந்துட்டு 8th மேட்சும் நம்ம வந்து விளாண்டாச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிருக்க அந்த ஒரு ஸ்டேஜில் இதுக்கப்புறமும் வந்துட்டு அந்த பிளேயர் ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து செட் ஆகாது. ஸோ மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். கேஜிஎஃப் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ மிடில் ஆர்டரும் வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபார்மில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிளே ஆஃப் ஃபைனல் அப்படின்னு எங்கே குவாலிஃபை ஆனாலும் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இது வரைக்கும் 2 கேஜிஎஃப் வந்து லிட்டரலாக ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. 3 பேருமே வந்துட்டு கேகேஆருக்கு அகேன்ஸ்டான மேட்ச்லேயும் வந்து அவுட் ஆனாங்க, லாஸ்ட் மேட்ச்லேயும் அவுட் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் ஆர்சிபி அந்த இடத்துலேருந்து மேலே எழுந்திரிச்சு வரவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மிடில் ஆர்டர் கண்டிப்பாக வந்துட்டு எஃபெக்டிவாக இல்லைன்னு தான் அர்த்தம். சுயேஷ் பிரபுதேசாயை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக சுயேஷ் பிரபுதேசாய் மிடில் ஆர்டர் மாஸ்காட் வர நான் சொல்லலை, இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரை தான். ஸோ வந்து மஹிபால் ராம்ரூர் நம்ம எப்படி ட்ரை பண்ணாமோ அந்த மாதிரி இவரே வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இவரே கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய தடவை வந்துட்டு நிறைய டீம்ஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஷேன் வாட்ஸனால ஓப்பனாக ப்ரொமோட் பண்ணி வேறு லெவலில் சிஎஸ்கேல அஸ்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சுயேஷ் பிரபுதேசாய் நம்பர் 3 மாஸ்க் காட்டினார்னா அது ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற அந்த டவுட் இல்லை. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.